ஆண்டவருக்காய் சாட்சி சொல்லும்போது சில நேரங்களில் நம்மை அறியாமலே நம்முடைய செயல்பாடுகளிலே பெருமையோடு நாம் சொல்லலாகும். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நான் செய்தேன், நான் இதை நிறைவேற்றினேன் என்று நம்மை அறியாமலே ஒரு பெருமையோடு கூட சில நேரங்களிலே நாம் சொல்லுவோம். சில நேரங்களிலே ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவதை மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாட்சியின் நேரத்திலே நாம் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த வேண்டும். சிலருடைய சாட்சிகள் நம்மை உத்வேகப்படுத்துகிறதா இருக்கிறது, உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. அவங்க சொல்லிதான் நாம செய்யணும்னு இல்லை, அவங்க சொல்லாமலே அவங்க செய்யறத பார்த்து நாமும் அப்படி செய்வதற்காக விசுவாசத்திலே ஃபார் தி எடிஃபிகேஷன் ஆஃப் ஆர் ஃபெய்த் வி ஆர் கால்ட். நம்முடைய விசுவாசத்திலே ஓடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். சாட்சியை கேட்கும் போது அவர்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்யாம இருப்பார், அவர் பாரபட்சம் பார்க்காத தேவனாயிற்றே என்று சொல்லி மத்தேயு 14 அதிகாரத்திலே 2 வசனங்களை உங்களுக்கு கண் முன்பாக வைக்க விரும்புகிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேலே நடந்து வருகின்றார். 26 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த படகின் மீது சீடர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று எல்லாரும் தான் சொன்னாங்க. ஏன்னா அலைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றது, படகு ஆல்மோஸ்ட் அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. படகு அமிழ் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வருகிறதை பார்க்கும் பொழுது அவர் வா என்று சொல்லுகிறார். பேதுரு தான் கேட்டார். ஆனா பேதுரு கேட்டதற்கு ஆண்டவர் வா என்று சொல்லும் பொழுது ஏன் மற்றவங்கெல்லாம் படகுலயே உட்கார்ந்து இருக்கணும்? ஏன்னா படகு மூழ்க போகுது இல்ல, காற்று அடிக்கிறது இல்ல. அப்படி நாம சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா பல நேரத்துல we sit in a sinking ship because of fear. பயம், எதை குறித்து பயம் என்றால் நம்முடைய கடந்த கால அனுபவங்கள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள், அவங்களுக்கு தெரியும் மீன் பிடிக்கும் போது தண்ணீருக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி. ஆகவே தண்ணீர் மேல நடந்து வருகின்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலும் கடந்த கால அனுபவங்கள் அவர்களை பயத்துக்குள்ளாய் கொண்டு செல்கிறது. ஐயோ, நம்ம இறங்கினா மூழ்கிடுவோமோ அப்படி என்று மூழ்குகிற கப்பலிலேயே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் பயத்தின் மட்டுமா. இரண்டாவது, அவர்கள் ஏன் காலடி எடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் அலக்கழிக்கப்பட்டு சோர்வு. ஆனா எப்போதும் பேதுரு வந்து ஒரு முந்திரி கொட்டை. அவர் வந்து சோர்வெல்லாம் இருந்தாலும் இயேசுன்னு கண்டதுமே படகை விட்டு இறங்கி ஓடி போய் பிடிக்கிறவர் அவர். அவர் சோர்வில்லை, he has got the energy, but the others were lacking in energy. அவங்க சோர்வடைந்தார்கள் பயம் மட்டும் இல்ல. பல நேரத்தில் இந்த பயம் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளிவிடும். நமக்கு இமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகும்போது இந்த பயத்து நிமித்தமாக எனர்ஜியே இல்லாமல் இருப்போம், சோர்வடைந்திருப்போம். சோர்வடையும் நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பேதுரு இறங்கினார், நாமும் இறங்கியிருக்க வேண்டுமே என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. They sat in the sinking ship. அவர்கள் மூழ்கின்ற கப்பலிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். மூன்றாவது, அவங்க எக்ஸ்கியூசஸ் கொடுத்தாங்க. அவர் தானே கூப்பிட்டார், அவர் தானே போறார், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி he who gives an excuse accuses himself. ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறவன் தன்னையே அவன் தள்ளிவிடுகிறவனாக இருக்கின்றான். மல்லாக்கப்படுத்தி எச்ச துப்புறதுன்னு அர்த்தம் சாக்கு சொல்றவன். அதனால அங்க சாக்கு போக்குக்கு இடம் இல்லை. ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஒருவரை அல்ல, நம் எல்லாரையும் அழைக்கின்றார். வா என்று அழைக்கும் பொழுது சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம், சாக்கு போக்குகள் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அழைக்கும் பொழுது பேதுரு எப்படி நடந்தாரோ அப்படி நாமும் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let us get out of the sinking ship today and walk in the water. God morning.